பேரன்புமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கத்து வாழ்க்கை, அதிலே ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், சிரமங்கள், இந்த அழைப்பு பணியை அவர்கள் எடுத்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட இன்னல்கள் இவைகள் யாவும் மிக மன அழுத்தத்தையும், நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையையும் மிகவும் பாதித்திருந்தது. இதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு துணை இருந்தது, ஒரு உதவி இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழைப்பு பணியை மேலும் மேலும் அவர்கள் வீரியமாக்குவதற்கு அந்த துணை யார் என்றால், அதில் மிக முக்கிய இடத்தை வகித்தவர்கள் ஹஜ்ரத் அபூ தாலிப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த நேரத்திலும் யாரும் கை வைத்து விட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக அபூ தாலிப் அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்கள் விழித்திருக்கும் பொழுதும் சரி, உறங்கும் பொழுதும் சரி, தன்னுடைய மகனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையிலும் யாராலும் ஒரு சிறு துன்புறுத்தலுக்கு கூட ஆளாக கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அபூ தாலிப் அவர்களுடைய கடைசி நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறைஷிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரும் தலைவர்கள் எல்லாம் வந்து முறையிடுகின்றார்கள், உங்களுடைய மகனுக்கு கொஞ்சம் உபதேசம் செய்யக்கூடாதா, நம்முடைய தெய்வங்களை எல்லாம் அவர் திட்டுகின்றார், நாம் உணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சாமி சிலைகள் எல்லாம் தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறார், இவைகள் மனிதனால் படைக்கப்பட்ட படைப்புகள், படைப்புகளை வணங்காதீர்கள், படைத்தவனை வணங்குங்கள் என்று எந்நேரம் பார்த்தாலும் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்றாரே, இதை சற்று அடக்கி வாசிக்க சொல்லக்கூடாதா, வேண்டுமென்றால் ஒரு 6 மாதம் அவர் வணங்கும் அல்லாஹுவை நாங்களும் சேர்ந்து வணங்குகிறோம், அடுத்த 6 மாதம் நாங்கள் வணங்கும் தெய்வங்களை அவர் வணங்கிக் கொள்ளட்டும், இத்தகைய உடன்பாட்டுக்கு வேண்டுமானால் நாம் வருகின்றோம், இதற்கு கைமாறாக எந்த ஒரு கூலியை அவர் கேட்டாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றோம், எங்களுடைய வாழ்வாதாரங்களில் இருக்கின்ற பெரும் செல்வங்களை அவருக்கு கொடுக்க வேண்டுமானால் அதற்கும் தயார், எங்களிலே இருக்கின்ற அழகிய பெண்களை அவருக்கு மனமுடித்து வைக்க வேண்டுமா, அதற்கும் தயார், என்ன வேண்டுமானாலும் செய்கின்றோம், நீங்கள் உங்களுடைய மகனை அழைத்து இதற்குரிய ஒரு ஒப்பந்தத்தையும் இடத்திலே பெற்றுத்தாருங்கள் என்று அபூ தாலிப் அவர்களிடத்திலே மிகவும் வினயமாக வேண்டி நிற்கின்றார்கள். அபூ தாலிப் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கேட்கின்றார்கள், முஹம்மதே, இதோ உன் முன்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குறைஷிகளினுடைய மாபெரும் தலைவர்கள், இவர்கள் சொன்னால் மக்காவினுடைய நிலப்பரப்பு முழுவதும் எந்த விதத்திலும் அந்த சொல்லை தட்டாது, எனவே இவர்களுக்கு சற்று நீர் செவிசாயும், நமக்கிடையில இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்திற்கு நாம் வந்து விடலாம், ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒப்பந்தங்களை நாம் எடுக்கும் பொழுது நமக்கு இழைக்கப்படக்கூடிய இன்னல்கள் குறையும், நமக்கு வரக்கூடிய தீங்கு குறையும், அத்துடன் ஒரு மிகப்பெரும் செல்வமும் நமக்கு கிடைக்கும், இப்படியெல்லாம் ஆசை வார்த்தைகளை அந்த குறைசிகள் கூறி நிற்க அதற்கு தோதுவாக அபூ தாலிபும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வேண்டுகிறார். இன்றைக்கு அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுப்பது, இன்னொரு பக்கத்திலே ஆசை வார்த்தைகளை கூறுவது, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அதில் கிறங்கி விடுவார், நிச்சயம் அந்த வலையில் விழுந்து விடுவார். 1.5 கோடி தொண்டர்களை வைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட தங்களுடைய இயக்கத்தையே அடமானம் வைக்கக்கூடிய அளவிற்கு என்று வந்து விட்டார்கள். காரணம், நெருக்கடி. நீங்கள் எங்கு சென்றாலும் நாங்கள் நெருக்கடி கொடுப்போம், எங்களுடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் சௌகரியங்கள் செய்து தருகின்றோம்.
எப்படிப்பட்ட உயர்தரத்தில் இருந்தவர் இருந்தாலும் அவர் கீழே இறங்கி வந்து விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபிடத்திலே கூறுகின்றார்கள், என் அருமை பெரியதப்பனாரே, நீங்கள் சொல்லுவதை நான் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன், ஆனால் உங்களுடைய சொல்லுக்கு நான் செவிசாய்க்க காத்திருக்கின்றேன், ஆனால் என்னுடைய கொள்கையிலே நான் சமரசம் செய்து கொள்ள முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வே என்று வேறு யாரும் இல்லை என்ற இந்த கொள்கையை விட சொல்லுவதற்காக வேண்டி எனக்கு ஒரு கையிலே சூரியனையும் இன்னொரு கையிலே சந்திரனையும் தந்தாலும் என்னுடைய கொள்கையை நான் விட முடியாது. அதாவது இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் இல்லை, உலகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு வானத்தினுடைய செல்வங்களை நீங்கள் அள்ளி கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட இந்த கொள்கையிலிருந்து நான் நெறி பிறழ முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அபூ தாலிப் அதை வரவேற்கின்றார். வந்த குறைசி தலைவர்களிடத்திலே சொல்லுகின்றார், என்னுடைய மகனுடைய பேச்சிற்கு நான் எந்த விதத்திலும் மாறு சொல்ல இயலாது, அவருடைய பேச்சு தான் உண்மையான பேச்சு, அவருடைய பேச்சை நான் மறுக்க முடியாது. எத்தனை கனிவானவர், எல்லா விதங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தவர். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தௌஹீதின் பிரச்சாரத்திற்காக வேண்டி நபி அவர்களிடத்திலே ஒன்றுக்கொன்று எதுவுமே பேசாமல் தன்னுடைய ஈட்டிய செல்வங்களை எல்லாம் வாரி வழங்கி கொடுத்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. தான் இந்த உலகத்திலே சம்பாதித்து சேர்த்து வைத்த சொத்துகள், செல்வங்கள், உயிர் எல்லாவற்றையும் தன்னுடைய கணவர் நபி அவர்கள் மீது வாரி இறைத்தார்கள், கொட்டு கொடுத்தார்கள். ஆனால் ஒரு நேரம் வந்தது, அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் எல்லாம் முற்றுகையிடப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுகின்றார்கள். சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் காலியாகிவிட்டது. தினம் தினம் செத்து பிழைக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நாளும் பசிப்பட்டினியோடு அவர்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வருடத்திலே யார் இந்த துணையை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த துணைவர் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்தரசி, இன்னொருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்கலங்காமல் பார்த்துக் கொண்டிருந்த அவருடைய அருமை பெரிய தந்தை அபூ தாலிப். இருவரும் சற்றேறக்குறைய ஓரிரு மாதங்கள் இடைவெளியில் அடுத்தடுத்து இந்த உலகை விட்டு பிரிந்து விடுகின்றார். இனி நபியை எது வேண்டுமானாலும் செய்யலாம், இனி நபியை கொல்லலாம், முஹம்மதை நம்முடைய வாழ்க்கை இரையாக்கலாம் என்று குறைசிகள் துணிச்சல் கொண்டிருந்த நேரம். இந்த கவலையில் இருந்து முஸ்லிம்கள் விடுபட முடியாது, செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருந்த நேரம். அந்த வருடத்திற்கு ஆமுல் ஹுசுன், கவலை ஆண்டு என்று பெயரிடப்பட்டது. ஒரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு நபி அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள், இந்த நாடு இல்லை, இந்த மக்கா இல்லை, வேறு நாட்டிற்கு சென்று நாம் இஸ்லாத்தை எடுத்து வைக்கலாம். அந்த நேரத்திலே அந்த பகுதிகள் எல்லாம் ஒரு நாடு போன்றுதான் பிரிக்கப்பட்டிருந்தது. எனவே மக்காவிலிருந்து தாயிஃபிற்கு செல்லலாம், அது இன்னொரு நாடு. அங்கு சென்று பனு தகீஃப் என்ற குலத்தவர்களில் இருந்த மூன்று பெரும் கோடீஸ்வரர்கள் அவர்களிடத்திலே சென்று இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கின்றார்கள். அப்து யாலீல், மஸ்ஊத், குலால் மூவரும் சகோதரர்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களிடத்திலே போய் சொல்லும் பொழுது அந்த மூவரும் எள்ளி நகையாடுகின்றார்கள். ஆஹா, இப்ப வந்திருக்கிறீரா, உங்களை மாதிரி பஞ்ச பிரதேசியெல்லாம் நபியை அனுப்புற அளவுக்கு அல்லாஹ் தரந்தாழ்ந்து போயிட்டானா? வேறு யாரையும் நபியாக அனுப்புவதற்கு இந்த நாட்டில் வேறு யாருமே கிடைக்கலையா? உலகத்தில் மனிதர்களுக்கா பஞ்சம்? வேறு செல்வந்தர்கள் யாரும் இல்லையா? ஐயோ, நீர் நபியா, ஒரு சமயம் உம்மை மறுத்தால் நாங்கள் வேதனைக்கு ஆளாக்கப்பட்டு விடுவோம், எனவே நீர் இங்கிருந்து எழுந்து சென்று விடும் என்று விரட்டி அடித்து சிறுவர்களிடத்திலே கற்களை கொடுத்து எரிய சொல்லி நபி அவர்களுடைய மேனையிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட தாயிப்பிலிருந்து கீழே இறங்கி வருகின்றார். எத்தனை பெரிய கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருக்கும்.
இந்த துன்பங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். இந்த துன்பங்களிலிருந்து நபி அவர்களுடைய மனதை சாந்தப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தௌஹீதினுடைய ஏகத்துவ பிரச்சாரத்திலே உறுதி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தான். எங்கே அழைத்தான்? தன்னிடத்திலேயே அழைத்தான், நேரடியாக அழைத்தான். நபியே, உங்களோடு நான் நேரடியாக பேசுவதற்கு அழைக்கின்றேன் என்று அழைத்தான். அதற்கு பெயர்தான் மிஅராஜ். அல்லாஹ் சூரா பனு இஸ்ராயில் கூறுகின்றான், சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. என்னுடைய அடியாரை அபுதஹு, அல்லாஹ் தன்னுடைய அடியாரை மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸிற்கு இரவோடு இரவாக அழைத்து வந்து அங்கிருந்து விண்ணேற்ற பயணம் என்ற மிஅராஜிற்கு அழைத்து வந்தானே, அந்த ரப் எப்பேற்பட்ட பரிசுத்தமானது! சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வே வியந்து பாராட்டக்கூடிய இடங்கள் மிக குறைவு. சுபஹானல்லாஹ் என்று மனிதன் சொல்லலாம், ஆஹா எவ்வளவு ஆச்சரியம் என்று. இங்கு அல்லாஹ்வே சொல்லுகின்றான் சுபஹானல்லாஹ், சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்தி. ஆச்சரிய கேள்வியோடு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அந்த இறைவன் எவ்வளவு பரிசுத்தமானவன். அவன் தன்னுடைய அடியாரை இந்த உலகில் இருந்து விண்ணுலக பயணத்திற்காக வேண்டி கொண்டு சென்றான். இரண்டு நிலைமைகள் அங்கு இருந்தது, ஒன்று அல் இஸ்ரா, இன்னொன்று அல் மிஅராஜ். இஸ்ரா என்பது இரவோடு இரவாக மக்காவில் இருந்து பைத்துல் மக்தஸ் வரை வந்தது. அடுத்து ஒரு பயணம் பைத்துல் மக்தஸில் இருந்து அதே நேரத்தில் விண்ணேற்ற பயணம், அல்லாஹுவோடு நேரடியாக சென்று சந்தித்த அந்த நிகழ்வு, அதற்கு பெயர் மிஅராஜ். இஸ்ரா என்ற இந்த பயணத்திலும் மிஅராஜ் என்ற அந்த பயணத்திலும் முஸ்லிம்களுக்கு பல்வேறு படிப்பினைகள் இருக்கின்றது. எத்தனை விதமான படிப்பினைகள் உண்டோ அனைத்தையும் அல்லாஹுத்தால் அதிலே குட்டி தந்திருக்கின்றான். முதலாவது தாயிஃபினுடைய இந்த பயணம். தாயிஃபினுடைய பயணத்திலே நேர்ந்த மிகப்பெரும் அவமானம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபினுடைய பயணம் முடித்து அதிலிருந்து இறங்கி வரும் பொழுது ஒரு திராட்சை தோட்டத்திலே வந்து அமர்கின்றார்கள். உத்துபா ஷைபா, உத்துபத்து பின் ரபியா, ஷைபத்து பின் ரபியா என்ற இருவருக்கும் சொந்தமானது. இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரோதித்துக் கொண்டிருந்த கொடும் விரோதிகளில் இருவர். இருவருடைய தோட்டம் அது. அதிலே வந்து களைப்பாக அமர்கின்றார்கள். கூடவே ஸைத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். மிகவும் களைப்பு, மேனியிலிருந்து இரத்தம் சொட்டுகிறது. ஒரு கவிஞர் சொல்லுவார், கற்களின் மீது பூக்களை சொரிந்து கொண்டிருந்த மக்கள், சாமி சிலைகளுக்கு பூக்களை தானே அவங்க மேல போட்டு பூஜை செய்வார்கள். கற்களின் மீது பூக்களை சொரிந்து கொண்டிருந்த மக்கள் முதன் முதலாக ஒரு பூவின் மீது கல்லால் எரிந்தார்கள். அந்த இரத்தம் கீழே சொட்டிவிடக் கூடாது என்று ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மேனியில் எடுத்து தடவுவதும், நபிபிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேனியில் எடுத்து தடவிக்கொள்வதுமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் நபியினுடைய இரத்தம் பூமியில் விழுந்து விட்டால் அந்த இடத்தை அழிப்பது அல்லாஹ்வின் மீது கடமை, அதை அழித்து விடுவான். அந்த நேரத்தில் விரோதிகளாக இருந்த உத்துபா ஷைபா, அந்த தோட்டத்தின் சொந்தக்காரர்கள் இருவரும் நபிபிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த களைப்பு நிலையை பார்த்துவிட்டு ஒரு தட்டிலே திராட்சை கொலை ஒன்றை வைத்து தன்னுடைய அடிமை அத்தாஸ், அந்த அத்தாஸ் இடத்திலே கொடுத்து நபி அவர்களுக்கு கொடுக்க சொல்லுகின்றார். எத்தனை பெரிய இழிநிலை அது! மக்காவில் இருந்து விரட்டப்படுகின்றார்கள், தங்களுக்கு துணையாக இருந்த இருவரையும் இழந்து விடுகின்றார்கள். தாயிஃபிற்கு வந்து சொல்லலாம் என்றால் இங்கு அவமானத்திற்கு மேல் அவமானம். கூடவே கல்லால் எறிந்து விரட்டப்பட்ட ஒரு நிலை. தௌஹீதை பற்றி இனி இந்த பூமியில எடுத்து சொல்லவே முடியாது என்று நபி அவர்கள் கலங்கிவிடவில்லை. அந்த வந்த அத்தாஸ் இருக்கின்றாரே, அவரை மிக அழகாக அணுகி அவரிடத்திலே நலம் விசாரிக்கின்றார். தம்பி உங்க பேர் என்ன? அத்தாஸ். உங்க ஊர் எது? நைனுவா.
ஆஹா, யூனுஸ் இப்னு மத்தா என்ற என்னுடைய சகோதரர் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நபியினுடைய ஊர் அல்லவா அப்படின்னு அத்தாஸ் உடனே திரும்பிட்டாரு. யாருமே ஓ நீங்க அவரு மச்சாங்க அப்படின்னு டக்குன்னு என்ன செய்வோம், உடனே நெருங்கிடுவோம். நபி அவர்கள் அத்தாஸை தன்னோடு இணைக்கின்றார்கள். அவர் உடனே சொல்றாரு, நைனுவாவு தெரியுமா உங்களுக்கு, எங்களுடைய நபி யூனுஸ் தெரியுமா, அந்த ஊர் தான் நானு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு நிலை இவ்வளவுதான். உடனே அத்தாஸ் இடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமாவை எடுத்து வைத்து விட்டார். எல்லாம் அவமானம், மிகப்பெரும் தலைவர்கள் கேட்கவில்லை, யாருமே அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் ஒரே ஒரு மனிதர் தனித்திருந்தாலும் கூட அவரிடத்திலே நான் எடுத்துச் சொல்லுவேன். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய நிலை இன்றைக்கு எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போயிருக்கின்றது என்றால், யாராவது ஒருவரிடத்திலே தீனை பற்றி எடுத்து சொல்லுவதற்கு, அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்வதற்கு நமக்கு வெக்கமாக இருக்கிறது. அவற்றை போய் எப்படி சொல்றது, ரொம்ப நாளா நாங்க ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னரா இருக்கிறோம், அவர்கிட்ட தான் சொல்லணும். அவர் மட்டும் நரகத்திற்கு போக வேண்டுமா? அவர் இந்த அழகிய தீனை மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? நாம் பெற்றிருக்கின்ற இந்த இன்பத்தை அவரும் பெற வேண்டாமா? நபி அவர்களுடைய தன்மையை பாருங்கள். அத்தனை பேரும் நபி அவர்களை விரட்டினாலும் அந்த ஒரே ஒரு நபர் கிடைக்கின்றார், அவரிடத்தில் எடுத்துச் சொல்கின்றார். அல்லாஹ் அடுத்து ஏறத்தாழ 90 கிலோமீட்டர் தாயிஃபிற்கும் மக்காவிற்கும், 90 கிலோமீட்டர்ல ஏறத்தாழ 56 கிலோமீட்டர் செங்குத்தான மலைகளில் ஏற வேண்டும். தாயிஃப் என்பது ஒரு ஏற்காடு ஊட்டி மாதிரி. 56 கிலோமீட்டர் மேல ஏறணும். எத்தனை நாள் பயண தூரம் இருக்கும் ஏறத்தாழ? வரலாற்றில் வருகிறது 1 மாத கால பயண தூரம். ஏன்னா மலையில் ஏறணும். என்ன சாப்பிட்டிருப்பாங்க, எங்க தங்கி இருப்பாங்க, என்ன உடுத்தி இருப்பாங்க? அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு இவ்வளவு சொகுசாக, இவ்வளவு வசதியாக இருந்து கொண்டு கூட இந்த இஸ்லாத்தை அனுபவிப்பதற்கு நம்முடைய உள்ளம் மறுக்கிறது. ரொம்ப கஷ்டம், உள்ளங்களிலே மிக பெரும் காயம் ஏற்படுகின்றது. நான் ஏன் முஸ்லிமாக பிறந்தேன்? சில பேருடைய உள்ளத்தில் இந்த மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது, இத்தனை பெரிய கஷ்டங்கள் இருக்கின்றதே என்று. இம்ரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமையை நீங்கள் நினைத்து பாருங்கள். பிறகு மக்காவிற்கு வந்தவுடனே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அடுத்ததாக ஒரு வேலை செய்கின்றான். மனிதர்கள் தானே உங்களுடைய பேச்சை கேட்கவில்லை, விடுங்கள். அடுத்து ஜின்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள். அந்த வாய்ப்பை அப்போது அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒரு கதவு இல்லை, இன்னொரு கதவு திறக்கும். அது உலகத்தினுடைய கதவு இல்லை, வானத்தினுடைய கதவு திறக்கும். ஆனால் முஸ்லிம்கள் உறுதியாக இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய குர்ஆனை தங்களுடைய அகத்திலே சுமந்து மகிழ்கின்றார்கள். திரும்ப பார்க்கின்றார்கள், ஹஜ்ஜினுடைய நேரம் வருகிறது. குறைசிகள் என்ன குறைசிகள், மக்காவாசிகளை விடுவோம், தாயிபை விட்டு விடுவோம், அடுத்து ஹஜ்ஜினுடைய நிறைய நேரம் வருகிறது. மினாவினுடைய கூடாரத்திலே ஒவ்வொரு கூடாரமாக சென்று சொல்லுகின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை உங்களுடைய இறைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய தூதராக நான் இருக்கின்றேன், உங்களுக்கு சுவனம் கிடைக்கும். ஒவ்வொரு கூடாரமாக எடுத்து சொல்லுகின்றார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் இன்று உலகம் முழுக்க தெரிவித்து வைத்திருக்கின்றான். இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லிம்கள் என்றால் யார், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்று. அப்படி இருந்தும் கூட இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு நானும் என்னையும் சேர்த்து சொல்கின்றேன், நம்முடைய உள்ளம் முன்வருவதில்லை, நாம் அதற்கு தயாராக இல்லை. நபி அவர்கள் ஒவ்வொரு கூடாரமாக எடுத்துச் சென்று சொல்லுகின்றார்கள். அங்கே ஒரு 6 பேர் மதீனாவில் இருந்து வந்திருந்தார்கள். அஸத் இப்னு ஸுரரா, அவுஃப் இப்னு ஹாரிஸ், ராஃபி இப்னு மாலிக், குத்புத் இப்னு ஆமிர், உக்பத் இப்னு ஆமிர், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும், 6 பேர் அன்சாரிகள் மதீனாவில் இருந்து ஹஜ்ஜிற்கு வந்தவர்கள்.
அந்த ஆறு பேரிடத்திலும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை விரிவாக்கி இஸ்லாத்தை கபூல் செய்ய வைத்து விட்டான். வளர்ந்து வருகின்ற செடியில் நஞ்சை ஊற்றுவதற்காக வேண்டிய மக்கத்து குறைசிகள் யோசித்துக் கொண்டிருந்த போது இந்த செடியிலே தண்ணீரை ஊற்றி மிக பெரும் விருட்சமாக வளர்த்து அதிலிருந்து கனிகளை பறித்து உண்பதற்கு மதீனாவை காரணமாக்கினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் இருந்து இறங்கி வரும் பொழுது உங்களுக்கு தெரியும் மலக்குகள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மண்டியிட்டு கேட்கின்றார்கள், உங்களை அவமானப்படுத்தி இந்த தாயிஃபை அழித்து விடுகின்றோம் என்று. அல்லாஹ் அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை திறந்து துஆ செய்ய வைத்தான். அவர்கள் துஆ செய்கின்றார்கள், வந்து உட்கார்ந்த உடனேயே அல்லாஹும்ம இன்னி அஸ்கூ இலைக்க லோஃப குவ்வத்தி, யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதிலே பலவீனப்பட்டு விட்ட என்னுடைய இந்த இயலாமையை உன்னிடத்திலே தான் நான் முறையிடுகின்றேன். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் சொல்லவில்லை, நான் எடுத்து சொல்வதிலே பலவீனப்பட்டு விட்டேன், அந்த பலவீனத்தை உன்னிடத்திலே நான் எடுத்து வைக்கின்றேன், முறையிடுகின்றேன். அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய உத்தியிலே நான் குறை செய்து விட்டேன், அதில் நான் குறைவுபடுத்தி விட்டேன். யா ரப்பல் முஸ்தலாஃபீன், பலவீனமானவர்களின் இரட்சகனே, என்னை மன்னித்து விடு என்பதாக அழைக்கிறார்கள். இத்தனை கஷ்டத்திலும் அந்த மக்களிடத்திலே கல்லடி வாங்கிக் கொண்டு அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்க வேண்டிய துவா இது. ஏன் அடுத்து சொல்லுகின்றார்கள், வா அந்த ரப்பி, நீ என்னுடைய இரட்சகன், இலாமன் தக்கில், நீ என்னை யாரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க போகின்றாய், இலா சதீக்கின் யதஜஹமுனி, என்னை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நண்பரிடத்திலே என்னை அடைக்கலப்படுத்த போகின்றாயா, அம் இலா அதுவின் மல்லத்தஹு அம்ரி, அல்லது என்னுடைய காரியங்களை எல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றாரே எதிரிகள், இந்த எதிரிகளிடத்திலே என்னை ஒப்படைக்க போகின்றாயா. ஆனாலும் அல்லாஹும்ம இல்லம் யகுன் பிக்க கலபுன் அலைய ஃபலா உபாலி, நீ என் மீது கோபப்படவில்லை என்றால் எனக்கு அதுவே போதும், நீ எப்படியா இருந்தாலும் என் மேல கோபப்பட்டுறாரு, நான் தான் குறைவு செய்தேன், உலக்கல் ஒத்துபா ஹத்தா தர்லா, நீ பொருந்து கொள்ளும் வரை என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாம் நான் செய்கின்றேன், பரிபூரணமான ஆரோக்கியமான என்னை சார்ந்த நிலைதான் எனக்கு விசாலமானது, அதை எனக்கு தந்தரும். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கின்ற பாதை மிகவும் கவலைக்குரியது, மிக மிக கவலைக்குரியது. இந்த நாட்டினுடைய மத்திய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை ஏதோ ஒன்றின் பக்கம் இழுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள், மிக நன்றாகவே தெரிகிறது. அவர்கள் ரகசியமாக அல்ல பகிரங்கமாக பேரம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். முஸ்லிம்களே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும், அல்லது முஸ்லிம்கள் மூன்றாந்தர குடிமக்களாக அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக யாரை எப்படி வளைப்பது என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த உம்மத் இன்னும் உறக்கத்தில் இருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் முடிவுகளிலே நமக்கு இந்த உம்மத்தினுடைய உறக்கம் தெரிகிறது. என்னால் பகிரங்கமாக சொல்ல முடியும், உத்தரப்பிரதேசத்தில் தான் இந்த ஆசிய கண்டத்திலேயே இருக்கக்கூடிய மிக பெரும் கலாசாலைகள் நத்வத்துலமா லக்னோ, ஆசியாவினுடைய மிக பெரும் கலாசாலை தார்லூம் தேவன், இந்த இரண்டு கலாசாலைகளும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். முஸ்லிம்களை அவர்கள் எஜுகேட் செய்வதற்கு, முஸ்லிம்களை சரிவர பாடம் நடத்துவதற்கு அவர்கள் தவறிவிட்டார்களா? அந்த ஒரு மாநிலத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி இன்றைக்கு இந்தியா முழுவதையும் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் பகிரங்கமாக இன்று தமிழகத்தை விலை பேச ஆரம்பித்து விட்டார்கள்.
தமிழகத்தினுடைய ஆட்சியிலே அவர்கள் முன்னும் பின்னும் இடதும் புறமும் சூழ்ச்சியாலும் எப்படி வேண்டுமானாலும் வெல்லலாம் என்ற அளவிற்கு வந்து விட்டார்கள். எந்த ரீதியிலும் அவர்களால் கால் ஊன்ற முடியவில்லை. இங்கு விதையிட்ட பெரியாருடைய பெரும் சிந்தனைகள், அதற்கு பிறகு அண்ணாவினுடைய ஆட்சி, திராவிட இயக்கங்கள் இங்கு வலுவாக இருந்ததன் காரணமாக இங்கு சங்கு பரிவாரங்களினுடைய யுக்திகள் உத்திகள் இங்கே விலை வீசப்பட்டது. அப்படி இருந்தும் அவர்களில் யாரும் இங்கு விலைக்கு போகவில்லை. இந்த நாட்டை பத்திரமாக பாதுகாத்தார்கள். எனவே இப்போது அவர்கள் குறுக்கு வழியில் இங்கு சால் போட ஆரம்பித்து விட்டார்கள். என்ன செய்வது, இந்த ஆட்சியையே நாம் எடுக்க வேண்டும். இந்த ஆட்சியை தர மறுத்தால் அவர்கள் மீது ரைடு. எத்தனை புறங்களிலிருந்து இவர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டுமோ அத்தனை புறங்களிலிருந்தும் இவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். முஸ்லிம்கள் என்ன நினைக்கின்றார்களாக, இது என்ன நிலைமை போய்கொண்டிருக்கின்றது? வடநாடுகளில் தான் கேள்விப்படுகின்றோம், ஒவ்வொரு வீடு வீடாக சென்று முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதவர்கள், அவர்களை அடித்து விரட்டுங்கள் என்று பிரச்சாரம் செய்வதை நாம் பல சமூக இணையதளங்களின் வாயிலாகவும் சமூக ஊடகங்களின் வாயிலாகவும் கேள்விப்படுகின்றோம். அது இப்பொழுது தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பித்து விட்டது. யூதர்களினுடைய நேரடி கண்காணிப்பு, அவர்களுடைய நேரடி பயிற்சி இப்பொழுது தமிழகத்திலே இறங்க ஆரம்பித்திருக்கின்றது. தமிழகத்தினுடைய கிராமங்கள் இந்த மத வெறுப்பு பிரச்சாரத்திற்கு இலக்காக்கப்பட்டு விட்டது. வீடு வீடாக சென்று முஸ்லிம்களை பற்றி அச்சுறுத்தக்கூடிய வாசகங்கள் அடங்கிய பதாகைகள், நோட்டீஸ்கள் விநியோகிக்கப்படுகின்றன. சிறுவர்களை வைத்து அவர்களிடத்திலே பிரெயின் வாஷ், மூளைச்சலவை செய்யப்படுகிறது. முஸ்லிம்கள் என்றால் கொடூரமானவர்கள். இந்த நாடு இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தம், பின்னால் இவர்கள் இந்து என்றால் யார் என்று காட்டப் போகின்றார்கள். ஆனாலும் மக்கள் மதிமயங்கி விடுவார்களே, நாம் என்ன செய்ய போகின்றோம்? பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்புவதற்காக வேண்டி ஒரு பெரும் கொலையை அரங்கேற்றினார்கள். ஃபாரூக் என்று ஒருவரை கொலை செய்துவிட்டு அதற்கு பிறகு பெரியாரிஸ்டுகளும் முஸ்லிம்களினுடைய சக மேடைகளிலும் அவர்களுடைய கலந்துரையாடல்களிலும் வருவதற்கு யோசிக்கின்றார்கள். இதற்காக வேண்டி முஸ்லிம் இளைஞர்களை மூளை செலவை செய்யக்கூடிய குயுக்தியான வேலையை யூத மூளை இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்றது. என்ன தெரியுமா, ஒரு சில வாலிபர்கள், அந்த வாலிபர்களுக்கு எல்லா விதமான சிந்தனைகளையும் இஸ்லாத்தை பற்றி ஊட்டுவது மிக அதிகமாக. இதை ஒரு முஸ்லிம் நாடாக்க வேண்டும், இங்கு முஸ்லிம்கள் தான் இருக்க வேண்டும், முஸ்லிம்களை எதிர்த்து யார் பிரச்சாரம் செய்தாலும் உடனே அவர்களை கொன்றுவிட வேண்டும், இது அவர்களே கட்டிவிடுகின்ற பிரச்சாரம். முஸ்லிம் இயக்கங்களோ இஸ்லாமிய தலைவர்களோ ஆலிம்களோ இவர்கள் எல்லோருமே சமுதாயம் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும், இது பல்லின இயக்கங்கள் சமூகங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு, இதில் எல்லோரும் ஒற்றுமையுடனும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். ஆனால் இதற்கு எதிரான பரப்புரைகளை அந்த வாலிபர்களிடத்திலே உருவாக்குவது, அவர்களுக்கு தெரிவதில்லை வெளியே இருந்து நாம் இங்கே மூளைச்சலவை செய்யப்படுகின்றோம் என்று. இதிலேயே அவர்கள் திளைத்து வருகின்றார்கள். பிறகு கொஞ்ச நாள் யார் யார் கொல்லப்பட வேண்டும் என்று அவர்களுக்கே திட்டம் கொடுத்து ஒன்று இரண்டு கொலைகளிலே அவர்களையே மறைத்து பிறகு அவர்களை வெளியே கொண்டு வருவது பார்த்தீர்களா? முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிகள். முஸ்லிம் வாலிபர்கள் இப்படி மூளைச்சலவை செய்யப்பட்டு மற்றவர்களை கொள்வதற்காக வேண்டி பயிற்றுவிக்கப்படுகின்றார்கள் என்ற ஒரு பெரிய பாடத்தை தமிழகத்திலே நடத்துவதற்காக வேண்டி இந்த கூடாரம் தயாராக காத்துக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாலிபர்களை பாதுகாக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். நம்முடைய மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும், இல்லை இப்படிப்பட்டவர்களை நீங்கள் அணுகாதீர்கள், இப்படி யாராவது உங்களிடத்திலே வந்து பேசினால், முகம் தெரியாதவர்கள் நம்முடைய வாலிபர்களிடத்திலே ஏதாவது மூளைச்சலவை செய்தால் அதற்கு பலியாகாதீர்கள். காரணம், அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வார்கள். எத்தனையோ கேள்விகள் வருகிறது. ஒருவர் கடவுளை மறுத்தால் அவரை கொல்லலாமா? எப்படி கேட்க துணிவு இது?
அதுதானே இஸ்லாத்தினுடைய சட்டம்? இல்லை, அது இஸ்லாத்தினுடைய சட்டம் இல்லை என்றால் அவன் நம்மோடு முரண்படுகின்றான். குர்ஆன் அப்படி சொல்லி இருக்குது, இப்படி சொல்லி இருக்குதுன்னு பல ஆயத்துக்களை எடுத்து காட்டுறான். இந்த ஆயத்துக்களை இவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் யார்? ஆயத்துகளுக்கும் குர்ஆனிய வசனங்களுக்கும் தவறான விதிமுறைகளையும் செயல் விளக்கங்களையும் சொல்பவர்கள் யார்? இவர்கள் முஸ்லிம்கள் இல்லை, இவர்கள் இயக்கத்தோழர்கள் இல்லை, இவர்கள் இஸ்லாத்தை உயர்த்தக்கூடியவர்களும் இல்லை. இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி கைகூலிகளாக இவர்கள் செயல்படுகின்றார்கள். இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாலிபர்களை நீங்கள் முழுவதுமாக கண்காணியுங்கள். யாரிடத்திலும் போய் இவர்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை. இவைகள் அனைத்தும் இந்த நாட்டினுடைய எல்லா பகுதிகளுக்கும் பறந்து விரிந்து செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தாலும் மேராஜினுடைய இந்த நிலை நமக்கு உறுதியாக காட்டுகிறது, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். முஸ்லிம்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாவலனாக இருப்பான். எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் வந்தாலும் இஸ்லாத்தின் மீது உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரம் ஷரீஃபில் இருந்து பைத்துல் முக்தஸிற்கு வருகின்றார்கள். மேராஜினுடைய பயணத்திலே ஒரு இடத்தில் ஒரு அற்புதமான வாசனை ஒன்று, சுகந்த மனம் ஒன்று வீசுகின்றது. ஜிப்ரேயில் இடத்திலே கேட்கின்றார்கள், ஜிப்ரேயிலே இது என்ன வாசனை? மாஹாதிஹி ராயிஹத்து தய்யிபா, இது என்ன வாசனை? இது நல்ல வாசனையாக இருக்கிறது. ஜிப்ரேயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபியே, இதற்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கின்றது, செய்தி ஒன்று இருக்கின்றது. அந்த செய்தியை சொல்லுகின்றேன். ஃபிரௌனுடைய மகள் அந்த மகளுக்கு தலை சீவி வாரி விடுவதற்காக வேண்டி ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருந்தாள். அந்த பெண் தலை வாரி விட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சீப்பு கீழே விழுந்து விடுகிறது. அந்த சீப்பை குனிந்து அவள் எடுக்கும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி எடுக்கின்றாள். இதை பார்த்துக் கொண்டிருந்த ஃபிரௌனினுடைய மகள், என்ன, நீயும் மூசாவினுடைய ரப்பை வணங்குகின்றாயா என்று கேட்கின்றார். அந்த பெண் பதில் சொல்லுகின்றார், ஆம், இல்லையே, என்னுடைய தந்தை தானே ரப்பு, நீ வேற அல்லாஹ்வை சொல்லுகின்றாயே. அந்த பெண் பதில் சொல்லுகின்றாள், உன்னுடைய தந்தையின் இறைவனும் என்னுடைய இறைவனும் உன்னுடைய இறைவனும் அல்லாஹ்தான். நான் இதை என்னுடைய தந்தையிடத்திலே சொல்லவா? தாராளமாக சொல்லிக்கொள். ஃபிரௌனிடத்திலே செய்தி போன உடனே அந்த தலைவாரின் பெண்ணை கூப்பிட்டு விடுகின்றார். அவள் அழைத்து வரப்படுகின்றாள். அவரிடத்திலே ஃபிரௌன் விசாரிக்கின்றான். விசாரணையிலே அவள் ஒரு முஸ்லிம் என்பது தெளிவாகிவிட்டது. அவள் மனம் திறந்து ஏற்றுக்கொள்கின்றாள். அவன் சொல்லுகின்றான், நான் உன்னை மிக கடுமையான வகையில் சித்திரவதை செய்வேன், தாராளமாக செய்து கொள். ஒரு பெரிய பித்தளை சட்டி ஒன்று கொண்டு வரப்படுகிறது, கொப்பரை. அதில் எண்ணெய் ஊற்றப்பட்டு தகதகம் என்று எண்ணெய் கொதிக்கும் பொழுது இந்த பெண்ணினுடைய நான்கு பிள்ளைகள் அல்லது ஐந்து பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது, முதல் முதலாக ஒவ்வொரு பிள்ளையாக எடுத்து எடுத்து அந்த வானலியிலே போடுகின்றார். அப்பொழுது அந்த பெண் ஃபிரௌனிடத்திலே ஒரு விண்ணப்பம் ஒன்றை வைக்கின்றது, நாங்கள் எல்லோரும் இதிலே கரிந்து நாசமாகி விடுவோம், எங்களுடைய எலும்புகள் மிஞ்சிவிடும், என்னுடைய குழந்தைகளினுடைய எலும்புகளையும் என்னுடைய எலும்புகளையும் ஒன்று சேர்த்து எங்காவது ஒரு இடத்தில் கூட்டாக புதைத்து விடு, தனித்தனியாக போட்டு விடாதே, உன்னுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு விட்டது என்று ஃபிரௌன் சொல்லிவிட்டார். எல்லோரையும் போட்டு முடித்ததற்கு பிறகு ஒரு கை குழந்தை, அத்தோடு அந்த தாய். அந்த தாய்க்கு மனம் பதட்டமாக இருக்கின்றது, இந்த குழந்தையை நாம் எப்படி இந்த வானொலியிலே போடுவோம்? கொஞ்சம் பின்னால் நகர்கின்றார். அது கை குழந்தை, பேச இயலா குழந்தை. அல்லாஹ் அந்த குழந்தையை உடனே பேச வைக்கின்றான். என் அருமை தாயே, என்னையும் தூக்கி வெந்து கொண்டிருக்கின்ற அந்த எண்ணெயிலே போடு, கவலைப்படாதே.
இந்த உலகத்தினுடைய அதாபுகளை விட மறுமையினுடைய அதாபு மிக கூடியது. ஃபிரவுனுடைய இந்த அதாபை காரணம் காட்டி நம்முடைய ஈமானை அவன் பறிக்க நினைத்தால் நாளை நரகத்தினுடைய தீ நம்மை கொன்றுவிடும். அது கொல்லாமல் கொன்று கொண்டே இருக்கும், அது நீரோடு இருந்து கொண்டே இருக்கும். எனவே இதில் கிடந்து இறப்பது எவ்வளவோ மேல் என்றவுடன் அந்த தாய்க்கு தைரியம் வருகின்றது. அந்த குழந்தையையும் போட்டு தானும் விழுந்து விடுகின்றார். அவர்களை எரித்ததற்கு பிறகு கிடைத்த அந்த எலும்புகள் புதைத்து வைக்கப்பட்ட இடத்திலிருந்துதான் இந்த மனம் வந்து கொண்டிருக்கின்றது என்று ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார். அந்த துஆவை நாம் இப்பொழுது ஓத கடமைப்பட்டிருக்கின்றோம். யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லாத பலவீனம் எங்களுடைய பலவீனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதே துஆ. ஆனால் எங்கே எங்களை நீ சாட்டிவிடப் போகின்றாய்? இந்த எதிரிகளின் பக்கமா, அல்லது எங்களை கருணையுடன் அரவணைக்கக்கூடிய நண்பர்களின் பக்கமா? நாங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து உன்னுடைய வாசிய உன்னுடைய விசாலமான ரஹமத்தை எங்களை வைத்து மூடிக்கொள். எந்த நேரத்திலும் எங்களுக்கு சிரமங்கள் ஏற்படாத வகையில் எதிரிகளினுடைய திட்டத்தை நிர்மூலமாக்கு என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் எந்த துஆவை கேட்டார்களோ அந்த துஆவை ஃபிரவுனுடைய மகளின் தலைவாரக்கூடிய பெண் எந்த உறுதியுடன் நின்று சொன்னாரோ அதே உறுதியில் நாமும் ஆடாமல் அசையாமல் ஈமானோடு நின்று வென்று காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கின்றோம். அந்த துஆவை ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய எல்லா தீங்குகளை விட்டும் பாதுகாப்பானாக. ஒரு சிறிய நற்செய்தி, மக்கா மஸ்ஜிதிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஐஏஎஸ் அகாடமி, இதிலிருந்து தமிழ்நாடு வனப்பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நடைபெற்ற ஒரு தேர்வில் ஏறத்தால் 50,000 பேர் கலந்து கொண்டார்கள். வனப்பணியாளருடைய தேர்வு, 50,000 பேரில் 180 பேர் வெற்றி பெற்றார்கள். தமிழகத்திலே அதற்காக வேண்டி இடஒதுக்கீட்டின்படி முஸ்லிம்களுக்கு 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அல்லாஹ்வினுடைய பேரருளால் ஒரு மாணவியும் 3 மாணவர்களுமாக மொத்தம் 4 பேர் அந்த தேர்விலே தேர்ச்சி அடைந்து வனப்பணியாளராக இன்று இடம்பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதற்காக வேண்டி நீங்களும் உதவி செய்ய முன்வாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளையும் அதிகாரமிக்க இடங்களிலே கொண்டு வந்து சேர்ப்பியுங்கள் என்ற செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.